முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ரஷ்டம் 2. இது நீண்ட தூரம் சென்று அதிக சக்தியுடன் தாக்கும் திறன் கொண்ட விமானம். இந்நிலையில் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் இந்த ரஷ்டம் 2 என்ற குண்டு வீசும் ஆளில்லா விமானத்தின் முதலாவது சோதனை நேற்று வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. பெங்களூருவிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்ரதுர்கா விமான சோதனை மையத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த விமானமானது 24 மணி நேரம் நீடித்து உழைக்கும் ஆற்றல் கொண்டது. நம்முடைய ராணுவ பணியில் கண்காணிப்பு மற்றும் உளவு பணிகளுக்காக இந்த விமானத்தை பயன்படுத்த முடியும். TAPAS-201 என்று அழைக்கப்படும் இந்த விமானம் முழுக்க பெங்களூருவில் உள்ள வானூர்தி மேம்பாட்டு அமைப்பு பாதுகாப்பு ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் தயாரிக்கப்பட்டது.